வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மல்டிஸ்டேக் தாமல் எழுதிருக்கணும் சேனிங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பாருங்க, இந்த பெல் பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கேஸ், என்னோட வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த விக்டரி வால்ட்ரியாக்கும் அண்ட் இந்த லாஸ் லூயினாருக்கும் தான் கேஸ் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பேட்டில் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்த ரெண்டு செம்மையான பேசுகிறது கேஸ் நம்ம பேட்டில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கேஸ், இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ எனக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பேக்கு தான் கேஸ் பேட்டில் பண்ண போகிறோம். ஸோ அதாவது நம்ம ரீசெண்டாக அன்பாக்ஸ் பண்ண அண்ட் இதை பற்றி இந்த ரெண்டு பேஸ் பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்த ரெண்டு பேஸ்க்கு தான் கேஸ் பேட்டில் பண்ண போகிறோம். ஸோ அதாவது நம்ம விக்டரி வால்ட்ரியாக்கும் அண்ட் நம்ம லாஸ் லூயினாருக்கும் தான் கேஸ் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பேட்டில் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்டில் நம்ம பேட்டிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பேப்ளேடோட பார்ட்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இதான் கேஸ் நம்ம விக்டரி வால்ட்ரியாக். ஸோ இதான் நம்ம விக்டரி வால்ட்ரியாக்கோட லேயர் அண்ட் இதான் நம்ம விக்டரி வால்ட்ரியாக்கோட டிஸ்க் விச் இஸ் பூஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம விக்டரி வால்ட்ரியாக்கோட டிரைவர் விச் இஸ் வேரியபிள். ஸோ இதான் கேஸ் நம்ம விக்டரி வால்ட்ரியாக்கோட பார்ட்ஸ் அண்ட் இதுக்கு ஆப்போனண்ட்டாக நம்மளோட லாஸ் லூயினார் இருக்குது. ஸோ இதோட பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் லூயினார் இதோட லேயர் அண்ட் இதோட டிஸ்க் 9 அண்ட் ஃபைனலாக இதோட டிரைவர் ஸ்பைரல். ஸோ இந்த பேயோட பார்ட்ஸ் இதாங்க கேஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இந்த ரெண்டு ஆசமான பேஸ்க்கு தாங்க கேஸ் நம்ம பேட்டில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பேட்டிலுக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ரூல்ஸ், ஸோ ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் போல தான் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 points எடுக்குதோ, அதாவது 5 points எது ஃபஸ்ட் எடுக்குதோ, ஸோ அதாங்க இஸ் வின்னிங். அண்ட் பர்ஸ்ட் ஃபினிஷ்க்கு 2 points, ரிங் அவுட் ஃபினிஷ்க்கு 1 point அண்ட் சர்வே ஃபினிஷ்க்கு 1 point கேஸ். ஸோ அதே மாதிரி எது ஃபஸ்ட்டு 5 points எடுக்குதோ அதாங்க இஸ் வின்னிங். ஸோ இதாங்க இஸ் நம்ம பேட்டிலோட ரூல்ஸ். ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரவுண்ட் 1 போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அண்டு இந்த பேட்டிலில் எது ஜெயிக்குங்கிறத உங்கள் கெஸ் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் இப்போ கீழே கமெண்ட் பண்ணுங்க கேஸ். ஸோ இப்போ வாங்க ரவுண்ட் 1 போகலாம். ஸோ ஓகே கேஸ், ஸோ இப்போ ரவுண்ட் 1. ஸோ ரவுண்ட் 1 எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கேஸ் இப்போ ரவுண்ட் 1. ஸோ ஓகே கேஸ், ஸோ நம்ம ரெண்டு பேருமே லான்ச் பண்ணியாச்சு. ஸோ செம்மையாக அட்டாக் பண்ணுறதுக்கு ரெண்டு பேருமே. ஸோ எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம் கேஸ். ஸோ நம்ம வால்ட்ரியாக் அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம லூயினார் டிஃபன். ஸோ இந்த ரவுண்டில் வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் லூயினார் தாங்க கேஸ். ஸோ நீங்களே பார்த்துருக்கலாம் ஸ்லோ மோஷனில். ஸோ கடைசியாக ஒரு ஸ்பின் ஃபினிஷ் கொடுத்து நம்ம லான் கேஸ் இந்த ரவுண்டில் ஜெயிச்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தது கேஸ் நம்ம வால்ட்ரியாக் இந்த ரவுண்டில். பட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம லாஸ்ட் லூயினாருக்கு தாங்க கேஸ் போயிருக்கு. ஸோ இப்போ வாங்க ரவுண்ட் 2 போகலாம். ஓகே கேஸ், ஸோ இப்போ ரவுண்ட் 2 நம்ம லூயினார் லீடிங்கோட 1 இருக்குது. ஸோ இப்போ ரவுண்ட் 2. போலாம். ஸோ ஓகே கேஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3. ஸோ இந்த ரவுண்ட்லேயாச்சு நம்ம லாஸ்ட் ஐ மீன் நம்ம விக்டரி வால்ட்ரியாக்கு ஒரு கம்பேக் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ரவுண்ட் 3. ஓகே, ரெண்டு பேருமே நம்ம ஸ்டேடியம் அட்டாக் பண்ணிருக்கு. ஸோ இந்த டைம் நம்ம லூயினார் ஜெயிக்குமோ இல்லை வால்ட்ரியாக் ஜெயிக்குமோ? ஸோ ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து ஒரு பெரிய டவுட்ஸ், அது சர்வேல் ஃபினிஷா இல்லை ஒரு வேர்ஸ் ஃபினிஷா இல்லை அது ஒரு ட்ராவான்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ட்ரா ஃபினிஷ் தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்லோ மோஷன் ரிப்ளை பார்த்துருக்கலாம். ஸோ ஒரே டைமில் நம்ம லூயினர் நின்றுச்சு, அப்படியே நம்ம வால்ட்ரியாக்கும் பர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதாவது ஒரே டைமில் நடந்தது, நம்ம வால்ட்ரியாக்கும் பர்ஸ்ட் ஆயிடுச்சு, லூயினார் நின்றுச்சு, ரெண்டுமே ஒரே டைமில் நடந்தனால. ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரா ஃபினிஷாக கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதனால இப்போ இது எதுக்குமே பாயிண்ட் போகாது. ஸோ அதனால இப்போ பாயிண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூயினார் 2 தான் இருக்குது அண்ட் நம்ம விக்டரி வால்ட்ரியாக் 0 தான் இருக்குது.
So ipo vaange nama round nama next round ku polam. So next round as draw finish aagama edhaan jeikudan paakalam. So vaange next round ku polam. So okay, so ipo round 4 ko inda time cheda or be jeikudan paakalam guys. So enak therinjina time nama Valtryek jeik or kamba kudukudan paakalam guys. So yana nama Valtryek na or point kuda edukala. So edhu guys jeik. So Valtryek ku dhaan guys indha point poi irukku. So neengale paathirukalam. So indha point vandhu paathina or surefire finish mooliyama Valtryek ku dhaan poi irukku. So adanal ipo Valtryek 1 and nama Luinor vandhu paathina adhe samayathila 2 points oda irukku. So go on guys round 5 ku la polam. So okay guys, so ipo round 5. So, wow, sakkaiyala or hits kodukudhu nama Luinor. So நீங்களே பாத்துக்கலாம் சும்மா வேற லெவல்ல அட்டாக் பண்ணிட்டு இருந்தது நம்ம லூயினர் சோ அட்டாக் பண்ணி இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் லூயினருக்கு தான் கேஸ் போய் இருக்கு சோ அதே சமயத்துல இப்ப லாஸ்ட் லூயினர் 3 and நம்ம Valtryek 1 சோ இப்ப வாங்க ரவுண்ட் 6 குள்ள போலாம் சோ ஓகே கேஸ் சோ இப்ப ரவுண்ட் 6 இந்த ரவுண்ட்ல எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம் கேஸ் சோ நம்ம Valtryek கம்பேக் கொடுக்குதான்னு பார்க்கலாம் சோ இப்ப ரவுண்ட் 6 நினைக்கிறேன் இன்னும் ஒரு பாயிண்ட் தான் கேஸ் நம்ம லூயினருக்கு தேவைப்படுது நம்ம Valtryek வந்து என்னடானா ரிங் அவுட் ஆகிட்டே இருக்கு ஸோ அப்போ இருந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு இப்படி தான் ஆச்சு ஐ மீன் செகண்ட் ரவுண்டு இப்படி தான் ஆச்சு இந்த ரவுண்டு இப்படி ரிங் அவுட் ஆயிருக்கு ஸோ பார்க்கலாம் கேஸ் என்ன நடக்குதுன்னு ஸோ பேப்ளேல என்னென்ன நடக்கும் ஸோ அதனால இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்ம லூயினருக்கு இந்த பாயிண்ட் போயிருக்கு ஸோ அதனால இப்போ லூயினர் 4ல இருக்கு அண்ட் நம்ம Valtryek 1 பாயிண்ட்ல இருக்கு ஸோ Valtryek கம்பேக் கொடுக்குதான்னு பார்க்கலாம் கேஸ் ஸோ இப்போ ரவுண்ட் 7 குள்ள போலாம் ஸோ ஓகே கேஸ் இப்போ ரவுண்ட் 7 ஸோ லாஸ்ட் லூயினர் இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தா வின்னிங் ஸோ நம்ம விக்டரி Valtryek ஜெயிக்குமா கேஸ் ஸோ நீங்கள் வால்ட் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக Valtryek தான் சப்போர்ட் பண்ணுவீங்க ஸோ பார்க்கலாம் கேஸ் Valtryek ஜெயிக்குதா இல்லை லூயினர் ஜெயிக்குதான்னு எனக்கு தெரிஞ்சு லூயினர் தான் ஜெயிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சரி இருந்தாலும் பார்க்கலாம் கேஸ் இப்போ ரவுண்ட் 7 எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஸோ நம்ம Valtryek வந்து பறக்க விட்டுருச்சு கேஸ் ஸ்டேடியம்ல இருந்து ஸோ நீங்களே பார்க்கலாம் அங்கே பாருங்க பர்ஸ்ட் ஸ்டைல் கடக்கு ஸோ ரிங் அவுட் ஆகி பர்ஸ்ட் ஆயிடுச்சு நம்ம Valtryek ஸோ இங்கே ஸ்பின் ஆகிட்டு இருக்கு பாருங்க ஸோ இந்த பேர் அதாவது நம்ம லாஸ்ட் லூயினர் தாங்க இந்த பேட்டில் ஜெயிச்சிருக்கு ஸோ நம்ம Valtryek வந்து பர்ஸ்ட் ஐ மீன் ரிங் அவுட் ஆயிடுச்சு ஸோ அதனால நம்ம லாஸ்ட் லூயினர் தாங்க இந்த ஒரு பேட்டில் ஜெயிச்சிருக்கு ஸோ நீங்களே பார்த்துருக்கலாங்க ஸோ இருந்தாலும் Valtryek வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டஃப் கொடுத்ததுலாம் சொல்ல மாட்டேங்க ஸோ ரொம்பவே மோசமாக தான் இந்த பேட்டில் நம்ம Valtryek பண்ணது பட் இருந்தாலும் இந்த பேட்டில் ஒன்றும் முடியல கேஸ் ஸோ என்னடா சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த Valtryek இருக்கு பார்த்தீங்களா கேஸ் ஸோ இது தோற்று போகிறதுக்கான முக்கியமான காரணமே ஸோ இது ஒரு நல்ல ஒரு அட்டாக்ஸ் கொடுக்க மாட்டேங்குது லூயினர் அளவுக்கு ஸோ அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த Valtryek இன்னும் அவேக்கன அவளை கேஸ் அதாவது நம்ம அனிமி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம Valtryek முழிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வால்ட் ஸோ அதாவது இந்த Valtryek வந்து இன்னும் அவேக்கன் அவ்வளோ கேஸ் ஸோ ரியல் லைஃப்லேயும் நம்ம இந்த Valtryek ஆக்சுவலி அவேக்கன் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எப்படின்னு நான் Valtryek அன்பாக்சிங்லேயே சொல்லியிருப்பேன் ஸோ அதாவது இந்த டிப்பில் இருக்க இந்த ஒரு ஸ்பைக்ஸ் வந்து வார்ன் அவுட் ஆகணும் ஸோ இது அவேக்கன் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக லூயினரை தோக்கடிக்குங்கிற ஒரு நம்பிக்கை கேஸ் ஸோ எனக்கு ஸோ அதனால ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் அண்ட் இந்த Valtryek அவேக்கன் பண்ணுற வீடியோவும் கூடி சீக்கிரமாக வரும் கைஸ் ஸோ அப்போ பாருங்க அப்போ தான் உங்களுக்கு Valtryek-ஆன ஃபுல் பவர் உங்களுக்கு தெரியும் கைஸ் ஸோ அதனால Valtryek ஒரு மொக்க பேர் நினச்சிடாதீங்க ஸோ அண்டு வால்ட் ஃபேன்ஸ் ரொம்ப வருத்தப்படாதீங்க கைஸ் ஏன்னா நம்ம Valtryek இன்னும் ஃபுல் ஃபார்முக்கு வரல ஸோ சும்மா ஒரு ட்ரெய்லர் தான் கைஸ் இதெல்லாம் அதாவது நம்ம Valtryek ஸோ நம்ம பேசாமல் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஹேவ் ஃபன் கைஸ் வரட்டா